அடுத்தவர்களை குற்றவாளியாக்கிட்டு தன்னை யோகியவனா காட்டுகிறார். அத்தனை அயோக்கியத்தனத்தையும் பிஜேபி நல்லா செய்யும். 100 லட்சம் கோடி எல்லாம் ஒரு கடன் சொல்லிட்டு இவ்வளோ பெரிய நாட்டுக்கு பேசலாமா சுந்தரவல்லி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். 67 வருஷம் 14 பிரைம் மினிஸ்டர் மொத்தமாக வாங்கினது வெறும் 55 லட்சம் கோடி. 9 ஆண்டுகளில் மோடிஜி வாங்கின கடன் 100 லட்சம் கோடி. இந்தியாவில் இந்த 9 ஆண்டுகளில் மோடி யாரை வளர்த்து விட்டார்? எதுக்கு 100 லட்சம்? நீங்க டூர் சுத்தி பாக்குறதுக்கும் உங்க கட்சிக்காரன் டூர் சுத்தி பாக்குறதுக்கும் 100 லட்சம் கோடி வாங்கி எங்க கடன்ல எங்க தலையில கடனை தள்ளி விட்டு போறதா? 100 லட்சம் கோடி வாங்கல, ரோடு இல்ல, தண்ணி இல்ல, குழாய் இல்ல, லைட் இல்ல, ஒரு நெட் இல்ல, ஆதார் கார்டை பதியறதுக்கு மரத்து மேல உட்கார்ந்து இருக்கிற ஒருத்தரை பார்த்து நான் மரத்து மேல ஏறி போய் பதிய வேண்டியிருக்கு. இதான் குஜராத் லட்சணம். வணக்கம் தோழர்களே. ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்க பரிவர் கும்பல் எப்போ பேசினாலும் நாங்கள் மிஸ்டர் கிளீன், நாங்கள் யோகியமானவங்க, நீ ஊழல்வாதி, நீ முல்லை மாதிரி, நீ முடிச்ச வைக்கின்னு அடுத்தவங்க மேலே குற்றச்சாட்டை போட்டுக்கிட்டே இருக்கிறது. அடுத்தவர்களை கேவலமாக கதை கட்டி விட்டுக்கிட்டே இருக்கிறது. அடுத்தவர்களை குற்றவாளியாக்கிட்டு தன்னை யோகியமானா காட்டுகிறார். அத்தனை அயோக்கியத்தனத்தையும் பிஜேபி நல்லா செய்யும். ஆனா பல நேரம் அவங்களுடைய ஃபார்முலா எடுப்படாது. ஏன்னா உண்மை ஒரு நாளைக்கு வெளியே வந்துதானே ஆகும். 1000 கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லைன்னு நம்ம பாட்டு கேட்டிருக்கோம். அது மாதிரிதானே உண்மையும். நீ எவ்வளவு நடிச்சாலும் பொய்யும் புரட்டும் ஒரு நாளைக்கு வெளிப்பட்டு தானே ஆகும். அப்படிதான் அம்பலப்பட்டிருக்காரு நம்ம ஐயா 56 இன்ச் மோடிஜி. எப்படிங்க அம்பலப்பட்டாரு அப்படின்னு உங்களுக்கு யோசிக்க தோணல? எப்படி கடை வாங்கி வச்சிருக்காரு தெரியுங்களா? நான்லாம் இந்திய பொருளாதாரத்தை அப்படி தூக்கி நிப்பாட்டினேன் அப்படின்னு சொல்றாரு. 20 டிரில்லியன் டாலர் வளர்ச்சியை இந்தியாவினுடைய பொருளாதாரத்தில் கொண்டு வரப்போகிறேன். எல்லாம் மில்லியன் கணக்கில், ட்ரில்லியன் கணக்கில் தான் சொல்றது. செய்யறது தாங்க கஷ்டம், வாயில சொல்றதுக்கு என்ன கஷ்டம்? அடிச்சு விட்டுட்டு போவார் பாருங்க. ட்ரில்லியன் டாலர்ல அப்படி வளர்ச்சியை கொண்டு வந்து போறேன். இங்க இங்க திரும்பி கீழே பார்த்தா பூரம் கோவணம் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. வேலை வாய்ப்பு இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் வாழ்க்கையே தொலைச்சிட்டு உட்காந்துருக்குறாங்க. ஆனால் இவர் வாங்கின கடை எவ்வளோ தெரியுமா? 100 லட்சம் கோடி. 100 லட்சம் வாங்கியிருக்காரு. 100 லட்சம் கோடி. ஏங்க 100 லட்சம் கோடி தானங்க ஒரு நாடு வாங்கக்கூடாதா? ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்காக வாங்க மாட்டோமா? 100 லட்சம் கோடி எல்லாம் ஒரு கடன் சொல்லிட்டு இவ்வளோ பெரிய நாட்டுக்கு பேசலாமா சுந்தரவல்லி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு உண்மை என்னன்னு தெரியுங்களா? 67 ஆண்டுகளில் விடுதலையாகி 67 ஆண்டுகளில் 14 பிரதமர்கள் 67 ஆண்டுகள் 14 பிரதமர்கள் மொத்தமாக வாங்கின கடை எவ்வளோ தெரியுமா? 55 லட்சம் கோடி. 67 வருஷம் 14 பிரைம் மினிஸ்டர் மொத்தமாக வாங்கினது வெறும் 55 லட்சம் கோடி. வெறும் 9 ஆண்டுகளில், எத்தனை ஆண்டு? 9 ஆண்டுகளில் மோடிஜி வாங்கின கடை 100 லட்சம் கோடி. சரிங்க, 100 லட்சம் கோடி வாங்கினாரா, அப்போ மொத்தம் எவ்வளோ இருக்கும்? 55 + 100, 100 + 10,000 கோடி தனியாக வேறு இருக்கு. அதெல்லாம் மொத்தமாக விட்டுருவோம், ரவுண்டாக வச்சுக்கலாம். 100 கோடின்னு 100 லட்சம் கோடின்னு தனியாக வச்சுக்கலாம். அப்போ இது 55 லட்சம் கோடி ப்ளஸ் 100 லட்சம் கோடி, 155 லட்சம் கோடி ரூபாய் கடனில் இந்தியா இருக்கு. மோடி அரசு அவ்வளோ பெரிய கடனாளியாக இந்தியா கொண்டு நிப்பாட்டிருக்காங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இலங்கையில் எவ்வளவு கொடூரமான சூழல் இருந்துச்சுன்னு. எப்படி மந்திரிகளையும் பிரைம் மினிஸ்டரையும் அதிபர்களையும் விரட்டி மக்கள் ஓட விட்டாங்கன்னு தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி அதிபர் மாளிகையவே முற்றுகையிட்டாங்க, கவர்னர் மாளிகையை முற்றுகையிட்டாங்க, உள்ள நுழைஞ்சா அப்படி காலி பண்ணாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நான் சிம்பிளாகவே கேட்குறேன், ஏன் அவ்வளோ சண்டை போட்டாங்க? ஏன் உயிரை கொடுத்து களத்தில் நின்னாங்க? ஏன்னா இலங்கை அரசு வாங்கின கடன் தலைக்கு மேலே போய் பொருளாதாரம் மொத்தமாக விழுந்து மக்கள் வாழவே முடியாத ஒரு சூழலில் கொண்டு போய் அவங்கள விட்டு கடைசத்தில் அதிகாரத்தை எதிர்த்து இருக்கிற ஒரு இடத்த கொண்டு நிப்பாட்டாங்க. அப்படியே இந்தியாவுக்கு வரப்போகுது. இதை நிறைய 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து பேசிகிட்டு இருக்கிறோம். இந்தியாவின் பொருளாதாரம் -25 போயிட்டுருக்கு. எல்லா துறைகளும் -ல போயிட்டுருக்கு. மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி வரப்போகுதுன்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம். இலங்கையெல்லாம் கம்மி, சின்ன மாநிலம், தமிழ்நாடு அளவு தான் மொத்த நாடே. இங்கே பாருங்க, இது மாதிரி எத்தனை மடங்கு கூடன்னு ஏதாவது சிக்கலாச்சுன்னா என்ன ஆகுன்னு பாருங்க. இதுதான் இன்னைக்கு நிலைமை. சரிங்க, முதல்ல இருந்த அந்த 14 பிரைம் மினிஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, பிரதம மந்திரிகள், அவங்க ஒரு 55 லட்சம் வச்சுட்டு போனாங்கல்ல,
அவரெல்லாம் கடனே இல்லாமையா போனாங்க அப்படின்னு கூட நீங்க கேட்கலாம். சிம்பிளா ஒரு வரலாறு சொல்றனே, இந்த 55 லட்சம் கோடி ரூபாய் வச்சவங்க தான் அணை கட்டினது, இந்த 55 லட்சம் கோடி ரூபாய் பண்ணவங்க தான் ரோடுகளை எல்லாம் அகலப்படுத்தி இந்தியாவுக்கான சாலைகளை உருவாக்குனது, பார்லிமெண்ட்டுக்கான திட்டமிடுதல்களை எல்லாம் உருவாக்குனது அவங்க தான், பல்வேறு துறைகளை உருவாக்குனது அந்த படத்துல தான், பல்வேறு துறைகளில் வளர்ச்சிக்கான திட்டமிடல்களை உருவாக்குனது அங்கே தான். ஒரு பக்கம் விவசாயம், ஒரு பக்கம் பால்வளத்துறை, இன்னொரு பக்கம் கால்நடைகளை வளர்க்குறது, இன்னொரு பக்கம் மீன் வளரும் மீன் வளத்தை இது பண்ணுவது, ஒட்டுமொத்த இந்தியாவை சரி பண்ணுறதுக்கு 5 ஆண்டு திட்டங்கள்னு எக்கச்சக்கமான வேலைகளை பார்த்து அதுக்காக வாங்கின 55 லட்சம் கோடி கடை அந்த காலத்தில் இருந்துச்சு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வரையும் 55 லட்சம் தான், கூடவே இல்லை, நம்ம தேவையில்லாமல் கடனும் வாங்கலை. இது எப்படி தெரியுமா ஆயிரம், ரொம்ப சிம்பிளாக சொல்கிறனே. கடை வாங்கினா என்ன அப்படின்னு, நீங்கள் ஒரு 1 லட்சம் ரூபா கடை வாங்குறீங்க, உங்கள் தெருவில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டு நிறையா இருக்குது, அங்கே காய்கறி கடையோ அல்லது அரிசி பருப்பு வாங்குறதுக்கு ஒரு சின்ன கடை, அப்படி அவசரத்துக்கு ஒரு முட்டை வாங்க கடை இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 1 லட்சம் ரூபாய் வாங்கி அந்த இடத்துல ஒரு சின்ன கடையை போட்டு அவசரத்துக்கு வாங்குகிற காய்கறி முட்டை இதெல்லாம் விற்கிறீங்க, காய்கறி பழங்கள் முட்டையெல்லாம் விற்கிறீங்க. இது அங்கே உங்களை வந்து 1 லட்சம் ரூபா கடை வாங்கி இந்த காய்கறி கடையை வச்சு நீங்கள் அடுத்தடுத்து அந்த கடனெல்லாம் கட்டி மேலே வந்துட்டீங்க. இது வளர்ச்சிக்கான கடை வாங்குறது. ஒரு சின்ன ஒரு 30,000-40,000 வாங்கி ஒரு தள்ளுவண்டி கடையை நடத்தி அதுல பணம் ஈட்டி கடன் அடைக்கிறது வளர்ச்சிக்கான கடை. இந்தியாவில் இந்த 9 ஆண்டுகள்ல மோடி யாரை வளர்த்து விட்டார், இது எப்படி தெரியுமா, மோடி வாங்கின கடை. சில பேர் இருப்பானுங்க கடனை வாங்கி நல்லா ட்ரெஸ்ஸா வாங்கி போடுறது, அப்புறம் கார்லையும் ஃப்ளைட்லையும் சுத்துறது, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட தேர்ந்து கூத்தடிக்கிறது, அப்புறம் ஹோட்டல் ஹோட்டலாம் போய் சாப்பிடுறது, எல்லாம் முடிச்சுட்டு கடங்காரன் கழுத்தை பிடிக்கும்போது ஊரை விட்டு ஓடுறது. இதுக்கு வாங்குற கடை ஏதாவது யூஸ் ஆகுமா? வாங்கி மொத்தமாக செலவழிக்கின்றது ரொம்ப மோசமான சூழ்நிலை அந்த குடும்பத்துக்கு உண்டாகும். அதைத்தான் மோடி உண்டாக்கியிருக்கிறாரு. இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குமே, இப்போ மோடி பண்ணி விட்டுருக்காரு இல்லையா 100 லட்சம் கோடி கடை, அது இப்படி வெட்டி செலவாக போச்சு. நான் என்ன கேட்குறேன், யாருக்கு உதவுனார் மோடி? தள்ளுபடி யார் கடனை தள்ளுபடி பண்ணார், விவசாய கடனா இல்லைங்க, மாணவர்களுடைய கல்வி கடனா இல்லைங்க, பெண்கள் வாங்கிய சுய உதவி குழுவுடைய கடனவா இல்லைங்க, அப்புறம் என்னதாங்க பண்ணாரு, பணக்காரங்களுக்கு வாங்கின கடனை வாரா கடன் வச்சாரு, வாரா கடனை தள்ளுபடி பண்ணாரு, பணக்காரர்களுக்கு வரி சலுகை கொடுத்தாரு, பணக்காரங்களுக்கு அரசு நிலத்தை சொத்தையும் 1 ரூபாய்க்கும் 32 ரூபாய்க்கும் பெர் ஸ்கொயர் ஃபீட்டாக விற்றாரு, அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்தாரு, வேற என்ன பண்ணாரு, புல்லட்டு ட்ரெயின் விற்றாரு. அதில் நீங்கள் நானும் போக முடியாது, ஒரு டிக்கெட்டே 1500 ரூபா, 1300 ரூபா, 1700 ரூபா, 4 பேர் சேர்ந்து ஒரு குடும்பத்தில் போகிறதா இருந்தால் 7000 வரும், அது கார் அடித்தே மதுரைக்கு போயிடலாம், அதுக்கு அந்த மும்பிட்டு காசு நம்மகிட்ட இருக்காதுல்ல, அதனால அதுவும் நமக்கு இல்லை. இந்த வந்தே பாரத் நாங்களப்பா அந்த ட்ரெயினை, அந்த ட்ரெயினையும் காசு அப்படிதான்ப்பா ஏசியெல்லாம் போட்டு வச்சுருக்காங்கல்ல, அதுலேயும் நம்ம போக முடியாது. அப்போ அந்த 7 பாலம் உழைக்கிறவங்க வெளிமாநிலத்திலிருந்து வந்திருக்கிற தொழிலாளர்கள், இங்கேருந்து வெளியே போய் உழைக்கிற தொழிலாளர்கள் அவங்களே இதில் போவாங்க, சாதாரண ட்ரெயினில் போவாங்க. அதை முன்னேற்றதுக்கு ஏதாவது பண்ணியிருக்கிறாங்களா? ஒன்றும் பண்ணல. சாலைகளும் அப்படி தான், மக்களுக்கான சாலைகள் எங்கே இருக்குது? கிராமங்களில் சாலைகள் ஒழுங்காக இருக்கா? தமிழ்நாடு தென்னிந்தியாவும் எவ்வளோ பரவாயில்லைங்க, நான் வட இந்தியாவை பார்த்து கேட்குறேன், சாலைகளே இல்லாத கிராமங்கள், தண்ணிக்காக தனியாக 2 பேர் பொம்பளை பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, தண்ணீர் மனைவின்னு அழைக்கிறாங்க அந்த பெண்களை, தண்ணி குடிக்கிறதுக்காகவே 2 பேரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அது 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் நடந்து போய் குடி தண்ணீரை கொண்டு வருது ராஜஸ்தானில். இப்போ குடிக்கிறதுக்கு தண்ணிக்கு ஏதாவது ஏற்பாடு நடந்துச்சா? இல்லை. ரோடு கிடையாது, பள்ளிக்கூடம் கிடையாது, ஃபேக்ட்ரி கிடையாது, வேலை வாய்ப்பு கிடையாது, ஒரு மண்ணு கிடையாது. எதுக்கு ஏன் 100 லட்சம் வாங்கினேன் சொல்லும் போத, எதுக்கு 100 லட்சம்? நீங்கள் டூர் சுற்றி பார்க்குறதுக்கும் உங்கள் கட்சிக்காரன் டூர் சுற்றி பார்க்குறதுக்கும் 100 லட்சம் கோடி வாங்கி எங்கள் கடனில் எங்கள் தலையில் கடனை தள்ளி விட்டு போகிறதா? இது என்ன மாதிரியான அரசு? அதைத்தான் நாம் கேட்கணும், புரியுதுங்களா? இங்கே பஸ்ஸு கூட இல்லாமல் தானேங்க புலம்பெயர் தொழிலாளர்கள் போய் தெருவில் 2000 கிலோமீட்டர் 1500 கிலோமீட்டர் நடந்து பிள்ளை குட்டியோட சீரழிஞ்சாங்க, தெருவில் விழுந்து செத்தாங்க, ட்ரெயின் அடிபட்டு செத்தாங்க, நேற்று நேரம் வந்து நடந்த ரயில் விபத்தில் கூட செத்து போனவங்க அத்தனை பேர் உழைக்கிற தொழிலாளர்கள் தானே, வடகாரன் செத்தாங்களா, உங்களை மாதிரி பகுட்டானவங்க செத்தாங்களா? இல்லை இல்லை, உழைக்கிறவங்களே செத்தான். அப்புறம் நான் தெளிவாகவே கேட்குறேன், யாரைத்தான் இங்கே காப்பாற்றுனீங்க? எய்ம்ஸ் மருத்துவமனை வைக்கிறோம்னா உங்கள் ஏரியாவில் அப்புறம் படபடன்னு வருது, எங்கள் ஏரியாவில் ஒத்தச்சிங்களோட 9000 வருஷம் உட்காந்துருக்கு, எங்களுக்கு ஒன்றும் பண்ணல. இப்போ படிக்க பண்ணல, வேலை வாய்ப்பு 2 கோடி பேர் வேலை வாய்ப்பை கொடுப்பேனாரு, 2 லட்சம் பேர் கூட வேலை வாய்ப்பு இன்ன வரைக்கும் உருவாக்கி கொடுக்கல, இப்போ வேலை கிடையாது. இந்த கடை வாங்கினதால என்ன ஆகி போச்சு தெரியுங்களா? முதல்ல பொருளாதாரம் மந்தமாயிரும், பொருளாதாரம் வளராது, மந்தமாயிரும். இந்த பொருளாதாரம் மந்த நிலையத்தான் பணவீக்கம்னு வாங்க. இந்த பணவீக்கத்தால் என்ன ஆயிரும்னா
வேலை வாய்ப்பு குறையும், சம்பளம் குறையும், விலைவாசி ஏறும். இப்போ என்கிட்ட சம்பளம் இல்லை, வேலை வாய்ப்பு இல்லைன்னா விலைவாசி ஏறின பொருளை என்னால் வாங்க முடியாது. அப்போ தனி மனிதனுடைய வாங்குகிற திறன் குறையும். அப்போ தனி மனுஷன் கஞ்சிக்கு இல்லாமல் தெருவில் நிப்பாட்டுவான். ஒரு கட்டத்தில் சில வேலைகளில் தனி மனிதன் கோபத்தோட சட்டத்திற்கு புறம்பான செயல்களில் ஈடுபடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஒரு குற்றச்சமூகமாக உருவாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்குன்ற அதுவும் வாய்ப்பு இருக்கு. எத்தனை நாளைக்கு இங்கே கஞ்சி இல்லாமல் இவங்களை வேடிக்கை பார்த்துட்டே இருப்பாங்க? ஒரு ஒரு குரூப் வளர்ந்துக்கிட்டே போவோம், ஒரு குரூப் தேஞ்சுக்கிட்டே போவானா? ஒரு குரூப் பெருசா அப்படியே மாட 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 மாளிகை கூட கோபுரம் அத்தனை வசதிகளோடு இருப்போம், ஒரு குரூப்புக்கு தெருவில் கொசுக்கடியில் படுத்துக்கிட்டு கிடப்பானா? இப்போ அவன் ஒரு நேரம் தப்பாக முடிவெடுத்தானா, இப்போ தப்பாக நிறைய நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. இப்போ குற்றச்சமூகமாக உருவாகிறதுக்கான சூழலும் இருக்குல்ல. அப்போ எதுத்தையா நீங்கள் சாதிச்சிங்கன்னா, இந்த 100 லட்சம் ரூபாயை வாங்கி வாயில் போட்டுட்டு அவங்க தேசிய அளவில் இருக்கிற முதலாளிகள், பன்னாட்டு லெவலில் இருக்கிற பெருமுதலாளிகள், இவனுக்களுக்கெல்லாம் மொத்த கடனையும் தள்ளுபடி பண்ணிட்டு, இந்திய நாட்டில் இருக்கிற பொதுத்துறை நிறுவனங்கள்லாம் காலி பண்ணி, பேங்க்கெல்லாம் முடிச்சு விட்டு, எல்ஐசியெல்லாம் காலி பண்ணி விட்டுட்டு, மொத்த கடனையும் நம்ம தலையில் ஏற்றி விட்டுட்டு, ஒரு ரோடு கிடையாது, தண்ணி கிடையாது, குழாய் கிடையாது, மின்சாரம் கிடையாது. நான் வட இந்தியா சொல்லிட்டு இருக்கேன், தமிழ்நாடும் கேரளா இங்கே இருக்கிற நாடுகள்லாம் தப்பிச்சுக்கிட்டோம். நமக்கு தலைவர்கள்லாம் கொஞ்சம் புத்திசாலிகளாக இருந்தாங்க, சமூக நீதி பார்வையோட இருந்தாங்க, அடிச்சு ஆடினாங்க, நம்ம ஓரளவுக்கு மேலேயே போயிட்டோம். அவன் யோசிக்கிறத விட நம்ம மேலே நிற்கிறோம். ஆனால் வட இந்தியாவில் 100 லட்சம் கோடி வாங்கினேன்ல, ரோடு இல்லை, தண்ணி இல்லை, குழாய் இல்லை, லைட் இல்லை, ஒரு நெட் இல்லை, ஆதார் கார்டை பதியிறதுக்கு மரத்து மேலே உட்காந்துருக்கிற ஒருத்தரை பார்த்து நான் மரத்து மேலே ஏறி போய் பதிய வேண்டியிருக்கு. இதான் குஜராத் லட்சணம். இப்போ எதுதாயா இருக்கு? பொம்பளை பிள்ளைகளுக்கு மரியாதை இல்லை, பொம்பளை பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கான வாய்ப்பு இல்லை, எதுவுமே பண்ணாமல் 100 லட்சம் கோடியை வாங்கி வாயில் போட்டிருக்கீங்களே, உங்களை சும்மா விடலாமா? அதுதான் என்னோட கேள்வி. 14 பிரைம் மினிஸ்டர்கள் சேர்ந்து செலவழித்ததை நீங்கள் 2.5 மடங்கு செலவழிச்சுட்டு எனக்கு நான் கூச்சமே பண்ணாமல் இருக்கீங்களே மிஸ்டர் மோடி, அது எப்படின்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் மக்கள் மன்றத்தில் போகாதுன்ற நினப்பு தானே உங்களுக்கு. சுப்ரியா அப்படின்ற காங்கிரஸ்காரங்க தான் இதை வெளியிடுறாங்க. 2 நாளைக்கு முன்னாடியே இதை எடுத்துட்டேன், வேற வேற செய்தின்றனால பேச முடியல. சுப்ரியா அப்படின்ற காங்கிரஸ் அம்மா, அவங்க செய்தி தொடர்பாளர், வச்சு வாங்குறாங்க. மிஸ்டர் மோடி, உங்களை பத்தி எங்களுக்கு தெரியும், நிதி மேலாண்மை என்பது, பொருளாதார மேலாண்மை என்பது, டெலிபிராம்டர்லாம் வச்சுக்கிட்டு இந்த முன்னாடி எழுத்தெல்லாம் போகும், செய்தி வாசிக்கிறவங்க அதை பார்த்து வாசிப்பாங்கல்ல, அதுதான் டெலிபிராம்டர். அந்த டெலிபிராம்டர்லாம் பார்த்துக்கிட்டு வாச்சுக்கிட்டு நீங்க ஒரு ஹெட்லைன்ஸை போட்டுக்கிட்டு உட்கார்ற செய்தி விரிவாக்கம்லாம் கிடையாது. பொருளாதார மேலாண்மை என்பது வேற, அது உங்களுக்கு வரல அப்படின்னு வச்சு அந்த மாதிரி கிழிச்சிருக்குங்க. நாங்களுமே அதான் கேட்குறோம். பொருளாதார சீர்திருத்தம்ன்ற பேரில் இந்தியாவினுடைய மொத்த பொருளாதாரத்தையும் கொட்டி கவுத்திருக்கிறாரு மோடி. பணத்தை ஒரு பக்கம் பணமிழப்புன்னு சொல்லிட்டு 50 நோட்டை வாங்கினாரு, நாங்கள் வந்து கருப்பு பணத்தெல்லாம் சரி பண்ண போகிறோம்னாரு, எல்லாத்தையும் மீட்டும், 6 மாதத்தில் நான் சரி பண்ணலன்னா என்னை தீய வச்சு கொளுத்துங்கன்னாரு. நம்ம இன்னும் எவ்வளோ நல்லவங்கன்னு பாருங்கள், எல்லாத்தையும் செய்யாமல் உட்காந்துருக்கோம் பாருங்கள். 6 மாதம் தான் என்ன தீய வச்சு கொடுத்துங்கன்னு சொன்னது நம்ம மோடிஜி கல்லு குண்டா மாதிரி தெரியாருல்ல, கொஞ்சம் கூட கூச்சப்படாமல் அவன் 1 லட்சம் கோடியை வாங்கி வச்சுக்கிட்டு, ஆனால் இந்திய பொருளாதாரம் நட்டமாகவே நிற்கலை. இப்போ நம்ம என்ன தாங்க செய்கிறது? மொத்த பொருளாதாரத்தையும் ஓச்சாச்சு, வேலை வாய்ப்பை கழிச்சு விட்டாச்சு, இந்த நாட்டினுடைய கல்ச்சரை உடச்சு விட்டாச்சு, இந்த நாட்டு மக்களுடைய நம்பிக்கையை உடச்சாச்சு, இந்த நாட்டு மக்கள் ஒற்றுமையை உடச்சாச்சு, இங்கே பேசுகிற மொழி பண்பாடு கூடுதல் எல்லாத்தையும் உடச்சாச்சு. 100 லட்சம் கோடியை வாங்கி யாருக்கு கொடுத்தீங்க அதை மொதல் சொல்லுங்கள். மிஸ்டர் மோடி பதில் சொல்லணும். சும்மா அதானிக்கு இந்தா இந்தா அப்படின்னு அள்ளி கொடுத்த மாதிரி கொடுத்து விட்டு நாங்கள்லாம் கேள்வி கேட்க மாட்டோம்னு நினச்சிக்கிட்டு தெரியக்கூடாது. மோடி இந்த 1 லட்சம் கோடி ரூபாய் பணத்துக்கு தெளிவாக சொல்லணும். இது அரசு அறிக்கை சொல்லுதுங்க. இப்போ வரிப்பணம்லாம் 100,000,000 கட்டிகிட்டு இருக்கிற மக்கள் ஒரு பக்கம் வரிப்பணத்தையும் வாங்கி தின்னுட்டு இன்னொரு பக்கம் கடனையும் வாங்கி தின்னுட்டு உலகத்தை சுற்றி பார்த்துருக்கிற மோடிஜி கொஞ்சம் வாயை தரங்க.